வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஹவு ட்ரெயின் இஸ் ரன்னிங் வித் சிங்கிள் ஒயர். இந்தியா பொறுத்தளவில் ட்ரெயின் வந்து ஒரு சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மோட். ஸோ உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஃபோர்த் லாங்கஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க். ஏசியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து சைனாக்கு அடுத்தபடியாக செகண்ட் லாங்கஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 20,000 ட்ரெயின்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் வந்து 17 ஜோன்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் ரயில்வேல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயினோட சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஈவன் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் டீசல் அந்த ரெண்டு காம்பினேஷனில் என்ன மாதிரி இப்போது டிசைன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா 3 டைப்ஸாக வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து ஹெட் ஆன் ஜென்ரேஷன், ரெண்டாவது எண்ட் ஆன் ஜென்ரேஷன், மூணாவது வந்து செல்ஃப் ஜென்ரேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆன் ஜென்ரேஷன் பேசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் ஆன் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ட்ரெயின்லேருந்து டாப்பில் ஒரு பேண்டோகிராஃப் போட்டுப்பாங்க. பேண்டோகிராஃப் போட்டு நம்ம சப்ளை வந்து மேலே ஒரு ஒயர் ரன்னிங் ஒயர் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரன்னிங் ஒயர்லேருந்து கண்டிப்பாக வந்து சப்ளை ரெயின் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த சப்ளையோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 25 kV ஏசி சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஏசி சப்ளை வந்து பேண்டோகிராஃப் வழியாக நமக்கு ட்ரெயினில் உள்ள இன்னர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 25 kV சப்ளையை வந்து நமக்கு 900 வோல்ட், ஆவரேஜாக 900 வோல்ட், எக்ஸாக்ட் 900 வோல்ட் கிடையாது. ஸோ ஆவரேஜாக 900 வோல்ட் சிங்கிள் பேஸ் அவுட்புட்டாக வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இதோட ரிட்டர்ன் பார்த்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட வீல்ஸ் வழியாக இந்த ரயிலில் கனெக்ட் ஆகும். ரயிலுங்கிறது நம்ம தண்டவாளம். ஸோ அந்த தண்டவாளத்தில் கனெக்ட் ஆகி தான் இதோட ரிட்டர்ன் பார்த்து வந்து க்ளோஸ் ஆகும். நீங்களே பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எர்த்திங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கோட ரிட்டர்ன் பார்த்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்கிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எர்த்திங் வந்து இதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்திங்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த சிங்கிள் பேஸாக கன்வெர்ட் ஆனது வரும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விஎஃப்டியோட சர்க்கியூட் மாதிரி தான். அந்த சிங்கிள் பேஸ் 900 வோல்ட் அப்படிங்கிறத வந்து ஏசி டு டிசி கன்வெர்டர் யூஸ் பண்ணி அதை டிசியை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எகெயின் டிசி டு ஏசி இன்வெர்டர் யூஸ் பண்ணி நமக்கு 3 ஃபேஸ் அவுட்புட்டாக வந்து 415 வோல்ட்டாக நம்மளோட ட்ராக்ஷன் மோட்டார்ஸ்க்கு வந்து சப்ளை கொடுப்பாங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி வந்து ஒரு விஎஃப்டியோட சர்க்கியூட் தான். ஸோ இன்வெர்டர் இங்கே வந்து IGBT யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ட்ரெயினோட ஸ்பீடை வந்து ஃபயரிங் ஆங்கிள் வேரி பண்ணி நம்ம வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிராக்ஷன் மோட்டர் வந்து அதோட ரயில் வீல்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.